SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. வராரு சிக்ஸர் அடிக்கிறாரு ரிப்பீட்டு, வராரு சிக்ஸர் அடிக்கிறாரு ரிப்பீட்டு. ஐயோ தலைவா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து திக்குமுக்காடி போயிட்டோம். தோனியோட என்ட்ரி அண்ட் அவருடைய ஷார்ட்ஸ்லாம் இன்னைக்கு வேற லெவலுங்க. மனுஷனுக்கு 42 வயசு ஆகுது, என்ன அடி அடிக்கிறாருங்க! இந்த மாதிரிலாம் ஆடினா அடுத்த 20 வருஷத்துக்கு கூட தாராளமா கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு தான் ஃபேன்ஸுக்கெல்லாம் சொல்ல தோணுது. எதுக்கு தல ரிட்டையர் ஆகுறீங்க? சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச்ல தோனியோட அந்த 20 ரன்கள் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தாங்க தோணுது. என்ன அடிங்க, ஹர்திக் பாண்டியாவோட மூஞ்சிய பாக்கணுமே! தோனி 66 அடிக்கும் போது நமக்கு அப்படியே 2011 வேர்ல்டு கப் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுல. மும்பை ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, அதையும் பார்த்துட்டாங்க, இப்போ இதையும் பார்த்துட்டாங்க. தோனி லாஸ்ட் ஓவரில் வந்தாருங்க, வந்தவர் 3 பால்ல ஹேட்ரிக் 6 அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காரு. அண்ட் கடைசி பால்லையும் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் அந்த பால் சிக்ஸுக்கு போகல, 2 ரன்கள் கிடச்சிது. 4 பால்ல 20 ரன்னு வேற லெவலு. தலை, நீங்களே முன்னாடி வரலால, மிச்சலை எதுக்கு முன்னாடி அமிச்சிங்க அப்படின்றது பல ஃபேன்ஸோட கேள்வியாகவும் இருக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டிங்கை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தோனியோட பேட்டிங் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். பல ஐபிஎல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக பிஹைண்ட் வுட்ஸில் வந்துகிட்டே இருக்குது, இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.